மற்ற மிருகங்களுக்கு இல்லாமல் குதிரைக்கு ஏன் ரேஸ் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர்கள் சொன்ன ரொம்ப அற்புதமான வார்த்தை என்னென்னா, ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வண்டிகளை கூட ஹார்ஸ் பவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதாக இருந்துருப்பாங்க. ஹார்ஸ் பவர்னால் வேகம், குதிரை வந்து அந்த வேகத்தில் இருக்குமா, கிட்டத்தட்ட 80-85 வேகத்தில் வந்து அதோடைய ஃபோர்ஸாக அது போகும். 60-85 வரைக்கும் அதனுடைய ஃபோர்ஸ் வந்து அது அவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஹார்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷங்கள் என்ன அப்படின்னா, மேலே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய யார் உட்காடுறாங்க அப்படின்னு அதெல்லாம் சீக்கிரமாக ஒரே செகண்டில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, அது உட்காந்த அடுத்த செகண்டில் இது நம்மளுடைய ரெகுலராக ஓட்டக்கூடியவா வேற ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா, அது ஓட்டும்பொழுது பார்த்துட்டேன்னா அவ்வளோ ஒரு பவரோடு அது வந்து போகுமா, அப்படி ஓட 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 கமாண்டிங் கொடுக்கும்போது அது அழகாக லிசன் பண்ணுமா, தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துலையும் இருக்கும். ரெண்டாவது லிசனிங் ஸ்கில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், யார் ஓட்டுறாலோ அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் இருந்துருக்கும். அப்போ இரண்டு விஷயத்தையும் அது கவனிக்கக்கூடிய தன்மைகள் அதற்கு பொருந்திருக்கு. ரெண்டாவது, இந்த அவதார் படத்தில் இருக்கிற மாதிரி யார் அதை தொடர்றார்களோ அந்த உணர்வுகளில் அதை புரிந்துக்க முடியுமா, யார் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த குதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த குதிரைக்கு அவ்வளோ விதமான ஒரு பவர் இறைவன் தானாக கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று பார்த்துட்டேன்னா, குதிரை நம்ம வந்து ஓடும்பொழுது கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து இயங்குகிறோம். அது எப்படி தூக்கி போட்டாலும் அழகாக திருப்பி போய் அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்கன்னா, அதுக்கு பயிற்சி தான் பிரதான காரணம். இது அப்படியே லைஃப்பில் தூக்கி போட்டு பாருங்களேன். இரண்டு விதமான கவனம், ஆன்மீக சிந்தனை, லௌகீக சிந்தனை, ரெண்டு சிந்தனத்திலையும் பேரலெல்லாம் நம்ம போகணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்மளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கூட வேகம் குறையாமல் இருக்கணும், குதிரை வேகம் குறையாமல் இருக்கிறது மாதிரி. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறவா யார், நமக்கு வேண்டியவா யார், நமக்கு நல்லது நினைக்கிறவா யாருங்கிறத ரொம்ப அழகாக சென்ஸ் பண்ணிக்கக்கூடிய திறமை நம்மளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கணும். எப்பவுமே ஏமாறுற மாதிரி எப்பவுமே ஏமாறப்படாது. மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம போனாலும் சரி, அந்த கூட இருக்கிறவாளை கேரி பண்ணக்கூடிய விதம், அவங்கள இன்னும் ரொம்ப அழகாக பாதுகாப்பாக கொண்டு போகணுங்கிற எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணுமா. அதே சமயத்தில் நம்ம கோலில் ஒரு க்ஷணம் கூட நம்ம குறையவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். இது அத்தனையும் இந்த ரேஸ் கூட அழகாக நம்ம வந்து சேர்த்து வைத்து பார்க்க முடியறது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி, குதிரை, குதிரையினுடைய பந்தயம், குதிரையினுடைய ஓட்டத்தை வைத்தும், குதிரையை ஓட்டுறவங்களை வைத்தும், அதற்கு உண்டான உணர்வுகளை வைத்து ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்தோம்.